பேராசையை நீக்க என்ன வழி என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்குறேன். நல்ல சிந்தனையை தட்டி எழுப்பக்கூடியதா இருக்கணும். அறியாமை நீங்கக்கூடிய சொற்களை சொல்ல வேண்டும். அறியாமை நீ உண்டு பண்ணுவது எது? அறியாமை உண்டு பண்ணுவது பேராசை. பேராசை தான் அறியாமை உண்டு பண்ணும். அப்ப அந்த பேராசையை தடுத்து நிறுத்த வேண்டும். அதுக்கு என்ன உபாயம்னா, பேராசி அட்டவனுடைய ஆசி இல்லாமல் ஒருவனுக்கு பேராசி நீங்காது. அப்போ அவர்களிடம் சொல்ல வேண்டும், இப்படி அன்னதானம் செய்ய வேண்டும், தினம் தியானம் செய்ய வேண்டும். வாய்மைக்கு வாய்மையே உரிய வாய்மை என்பது துன்மை தூய்மை அல்லது தெய்வம் என்று பொருள்படும். அப்போ உண்மை தெய்வத்தை பூஜை செய்கிறவன் நிச்சயமாக தீய காரியம் செய்ய மாட்டான். அப்போ அவர்களிடம் சொல்ல வேண்டும், இந்த கருத்தை சொல்லுங்கள், கா அன்னதானம் செய்யுங்கள், தினம் தியானம் செய்யுங்கள், இனிமையாக பேசுங்கள், புலால் உண்ணாதீர்கள், உயிர் கொலை செய்யாதீர்கள். உயிர் கொலை செய்யும் போது அறிவு மாசுபடும். புலால் உண்டாலும் வெறித்தனமான உணர்வுகள் வருமே தவிர தூய மனசு இருக்க முடியாது. அப்போ உயிர் கொலை செய்யாதீர். பொருள் சேர்க்கும்போது நேர்மையாக சேர்க்க வேண்டும். இப்படியெல்லாம் சொல்ல வேண்டும். பொருள் சேர்க்கும்போதும் பாவம் வரும், புலால் உண்ணுவதும் பாவம் வரும், உயிர் கொலை செய்வதாலும் பாவம் வரும், பொய் சொல்வதாலும் பாவம் வரும். இப்படி அவர்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும். இப்படி சொல்லி அவர்களை நெறிப்படுத்த வேண்டும். அதுதான் மனித வர்க்கத்துக்கு ஒரு மாமருந்தாக இருக்கு. ஒரு சொல் வெளியே சென்றால், ஒரு சொல் சொன்னால் அது மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். இல்லை என்றால் நிச்சயமாக அந்த சொற்கள் அவனை மடமையை உண்டாக்கும். வெகு பேர் பேசுவார்கள், மூடத்தனமான கருத்தை சொல்வார்கள், அங்கே போக வேண்டும், இங்கே போகணும், கோழி வெட்டு ஆடு வெட்டும் ஏதோ சொல்லுவான். ஆனால் எந்த மந்திரம் சொன்னாலும் சரி, இதயத்தில் தூய்மை இல்லாமல் மந்திரம் சொல்லி பழிக்காது. அப்போ என்ன செய்கிறார்கள், வகுத்து சொல்ல வேண்டும். அதான் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். இதயத்து தூய்மை இருந்தாலன்றி சொற்களில் தூய்மை வராது. அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதான் முதல் பாடல் அமைப்பு. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உள்ள நான் ஒரு பாடல் சொல்லுவோம். உள்ளத்தில் பொய்யாது ஒழுக வேண்டும். பொய்ப்படும் எப்படி போய் பொய்ப்படும்? ஒன்று பொருள்பட்டிருக்க வேண்டும், ஒன்று காமகுணம் இருக்க வேண்டும். பொருள் பற்று இருந்தாலும் காமகுணாக இருந்தாலும் உள்ளத்து தூய்மை இருக்காது. சரி, பொருள் பற்றும் காம விகாரமும் ஒருவனுக்கு நீங்க ஒன்றில் என்ன செய்ய வேண்டும்? பற்றற்றவன் ஆகிய பற்றுக பற்றட்டான் அப்பற்றையும் பற்றுக பற்றுவிடற்கான். பற்றே இல்லாத ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய ஞானிகளை வணங்காமல் ஒருவனுக்கு பொருள் வெறியோ பொருள் வெறி பொருளாதாரத்தை பற்றிய சிந்தனையோ அல்லது காம வெறியை நீக்கும். காம வெறியும் பொருள் வெறி இருந்தால் இதயத்தில் தூய்மை இருக்காது. அப்போ என்ன செய்ய, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின். அப்போ உள்ளம் தூய்மை, உடல் தூய்மை, உள்ள தூய்மை, செய்கை தூய்மை, உள்ள தூய்மை, சொல்லில் தூய்மை இருக்கும். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உழுகுதல் செயல்படுது. உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உள்ளன்னா, இப்போ வள்ளுவர் பெருமான் எதை விட்டார்? அவர் தன்னை தொடர்ந்து பற்றி வந்த பிறவியை விட்டார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.